She's waiting for love to be realized. I'll send her my heart covered as a gift, and hope that she'll take it into her side. மட்டன் சம்பவம் தாங்க பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம மதுரை நோக்கி படையெடுத்திருக்கோம். மதுரையில பவர் மட்டன் ஸ்டால், அதாவது ஐயாவு கடைக்கு தான் இன்னைக்கு நம்ம விசிட் அடிக்கிறோம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல இவங்களோட கடையை பத்தி நம்ம போட்டிருந்தோம். இது வெர்ஷன் 2.0. இந்த எபிசோடில் முழுக்க முழுக்க அவங்க கடையில் இருக்க மெனுவும் அந்த மெனுவை எப்படி குக் பண்ணுறாங்கங்கிறது தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு மட்டன் பிரியரா, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மதுரைனா ரொம்ப பிடிச்ச விஷயம், மதுரைன்னு நம்ம சொன்னோம்னா நம்ம மனசில் உடனே தோணக்கூடியது இட்லியும் அங்கே கிடைக்கக்கூடிய சைட் டிஷ் தாங்க. இவங்க கடையிலையும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னா அந்த மதுரை மல்லிப்பூ இட்லி. சாயந்தரம் 6 மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா 10 மணி வரைக்கும் இட்லி ஊற்றிக்கிட்டே இருக்கிறாங்க, போய்கிட்டே இருக்குது. அது ஏன் மல்லிப்பூ இட்லி அப்படின்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு ஆரம்ப காலத்தில் தெரியல. அந்த மாவோட பேட்டர் கன்சிஸ்டன்சி தான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். அவங்க கொடுக்குற அந்த இட்லியும் அந்த மட்டன் பாயாவும் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சொல்லவே வேணாம், வேற மாதிரி இருக்கும். மட்டன் நம்ம மதுரையில் அடுத்த ரொம்ப பேர் போன ஒரு விஷயம்னா மட்டன் கறி தோசைங்க. நமக்கு ஒரு சில இடங்களில் மட்டன் கறி தோசை ரொம்ப ஃபேமஸாக இருக்குன்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். பட் உண்மையாலுமே நம்ம பலரும் பார்க்காத ஒரு இடம்னா இந்த பவர் கடை. இவங்க கடையோட மட்டன் கறி தோசை வேறு லெவலுங்க. நிறையா தொடக்கறி போட்ட கறியில் முட்டை அடித்து ஊற்றி அந்த ஸ்பெஷல் சுக்கா கிரேவி ஊற்றி இந்த கருவேப்பிலையும் அவங்களோட ஒரு ஸ்பெஷல் மசாலா இருக்குது. அந்த மசாலா சீக்ரெட் நான் சொல்கிறேன். மிளகும் சீரகமும் போட்டு வணக்கி பொடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. அப்படியே மலைச்சாரல் மாதிரி நம்ம வடிவேலன் சொல்கிற ஸ்டைலில் அப்படியே எண்ணெய் மேலே பரபரபரபரன்னு ஊற்றி ஒரு 5 நிமிஷம் இப்படி இருக்கா அப்படி இருக்கா போட்டு பொன் முறுவல் எடுத்து கொடுத்தாங்கன்னா இந்த கெட்டி சட்னிக்கு வாழை இலையில் கம கம கமன் குடல் குழம்பு ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா வேற மாதிரி. உண்மையாலுமே நீங்கள் மதுரை போனீங்கன்னா பவர் கடையில் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணக்கூடிய ஒரு ஐட்டமில் இட்லியும் அங்கே கிடைக்கக்கூடிய கறி தோசையும். பரோட்டா வந்து கேரளாவில் ரொம்ப ஃபேமஸுங்க. அதுக்கு அடுத்தது நம்ம தமிழ்நாட்டில் இன்றைக்கி ரொம்ப பிரபலமாக வந்து பரோட்டாவை கொண்டாடிட்டுருக்கோம். பட் நம்மளாம் வந்து கேரளாவை பீட் பண்ண முடியாது. ஏன்னா கேரளாவில் காலையிலேயே அவங்க பரோட்டா சாப்பிட்டு தான் அவங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஆளுங்க இருக்காங்க. நம்ம மதுரையில் பரோட்டாங்கிறது ரொம்ப 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 ஒரு விசேஷமான ஒரு விஷயம். எல்லா ஊர்லேயும் பரோட்டா கிடைச்சாலும் இந்த மதுரை பரோட்டா ஏன்னா அங்கே கிடைக்கக்கூடிய அந்த சைட் டிஷ் கிரேவிக்கும் அந்த பரோட்டாவோட ஃப்ளேவருக்கும் வேறு லெவலில் இருக்கும். ரெண்டாவது என்னென்னா இவங்க யூஸ் பண்ண எல்லா இடத்துலையுமே மைதா மாவு ஒன்று தாங்க. பட் ஆனால் இவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த கல் தான் இதுக்கு இந்த பரோட்டாக்கு இன்னும் அதிகமான டேஸ்ட் கொடுக்குதுன்னு கூட சொல்லலாம். நம்ம பன் பரோட்டா கேள்விப்பட்டிருக்கோம், வாழை இலை பரோட்டா கேள்விப்பட்டிருக்கோம். இவங்க கடையில் வெறும் பரோட்டா சாப்பிட்டிங்கனாலே வேறு லெவலில் இருக்கும். உண்மையாலுமே அது சாஃப்டாக அந்த பரோட்டா வரக்கான காரணம் அது ப்ராப்பரான விதத்தில் அவங்க அந்த பேட்டரை மிக்ஸ் பண்ணி புளிக்க வச்சு அந்த சாஃப்ட்னஸ் கொண்டு வந்து அது கரெக்டாக குக் பண்ணி எடுத்தோன்னா அந்த டெம்பரேச்சர்லேயே அதை அடித்தா மட்டும்தான் அந்த பரோட்டா ரொம்ப சாஃப்டாகவும் செமையாகவும் இருக்குங்க. இவங்க செய்கிற ஃப்ரையே வித்தியாசமாக இருக்குங்க. நம்ம ஊரில் மாதிரி 1-2 இல்லை, அடித்தா 10-15 தான் அடிக்கிறது. முக்கியமான ஒரு விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மட்டன் ஸ்பேர் பார்ட்ஸ் தாங்க மெயின். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் ஆட்டுக்கால் பாயா. ஸோ ஒரு காலும் கிடைக்கும், ரெண்டு காலும் கிடைக்கும். நார்மலாக வந்து நம்ம ஊர் சைடில் ஒரு காலை ரெண்டாக வெட்டி கொடுப்பாங்க, இவங்க முழுசாகவே கொடுக்குறாங்க. இது வந்து வெங்காயக்கறி மட்டனோட எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் கறி எல்லாத்தையும் போட்டு சின்ன வெங்காயத்துலேயே ஸ்லோ குக் பண்ணி தராங்க. அவ்வளோ சாஃப்டாக டெண்டராக இருக்கும். இது வந்து மட்டன் நல்லிங்க. நல்லா
இது வந்து நாட்டுக்கோழி சாப்ஸ் கிரேவி. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ரொம்ப முக்கியமான ஐட்டம், யாரும் பயந்துக்க வேண்டாம், தலைக்கறி வறுவல். நம்ம தலைக்கறின்னு கேட்டால் ஆல்ரெடி அதை கட் பண்ணி பொடியாக்கி தான் நமக்கு வந்து நம்ம ஊர்லாம் தருவாங்க ஒரு கப்பில் பிளேட்டில். இவங்க எப்படின்னா ஒரு பார்ட்டாகவே எடுத்து வச்சிட்றாங்க, நம்ம கேட்டோம்னா அந்த பார்ட்டை அப்படியே முழுசாக போட்டு கொத்தி கொடுக்குறாங்க. ஸோ நாட்டுக்கோழி சாப்ஸ் வேற மாதிரி இருக்குது. நல்லி நல்லி பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய நல்லியாக இருக்குது, மீட்லாம் அவ்வளோ நல்லா குக்காக இருக்குது. இதை அந்த ஃப்ரை பண்ணி அந்த மிளகு சீரகம் போட்டு கொடுத்தாங்கன்னா வேறு மாதிரிங்க. நான் தொடர்ந்து பார்த்தீங்களா தலைக்கறி ஒரு ஃபுல் பார்ட்டே வச்சுருக்காங்க. காஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் காஸ்ட்டில் தான் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா அட்டுக்கால் பாயா. இதில் என்ன பியூட்டினா இவங்க எல்லாத்துலேயும் நல்லா தேங்காய் அரைச்சி ஊற்றி கம கம கமன்னு செம்மையாக இருக்குங்க. இது வந்து சுவரொட்டி மறக்காமல் எல்லாருமே வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு ஐட்டம், அவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் அதில் இருக்குது. இதுதான் வெங்காய கறி சொல்லலையே, நாக்கில் வச்சு உருது சாப்பிடணும் போல் இருக்குது. இது வந்து ஈரல் ஃப்ரை, எஸ் ஈரல் செமையாக இருக்கும். அதை அந்த இட்லிக்கு அந்த குழம்பு ஊற்றி தொட்டு சாப்பிட்டிங்கன்னா வேறு 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 மாதிரி இருக்கும். இது வந்து குடல் வந்து இவங்க கடையோட பெரிய ஸ்பெஷல் என்னென்னா சுத்தமாக க்ளீன் பண்ணியிருப்பாங்க, கொஞ்சம் கூட கவிச்சி ஸ்மெல்லே அடிக்காது, அந்த அளவுக்கு ரொம்ப சுத்தபத்தமாக செய்கிறாங்க. இன்னொரு பியூட்டி என்னென்னா இவங்க கட்டை வந்து மூளை கிடைக்கும். நான் இப்போ அந்த மூளை வந்து இதில் நான் காட்டில் மூளை வந்துருச்சு பார்த்தீங்களா. மூளை ஃப்ரை வந்து இவங்க கடையோட இன்னொரு ஸ்பெஷல். அதிகமான மசாலா இல்லாமல் ஒரு சட்டிலான ஒரு ஃப்ளேவர்ஸ் கொடுக்கக்கூடிய கடை வந்து இந்த பவர் கடை. இது வந்து மட்டன் கோலா உருண்டை, இந்த ரெண்டு கோலா உருண்டை வாங்கி அந்த மட்டன் சூப் ஊற்றி கொடுப்பாங்க. ஊற்றுறாங்க பார்த்தீங்களா, இது வந்து மட்டன் சூப் ஒரு 10 ரூபா தான் இது சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த கோலா உருண்டையும் அந்த மட்டன் சூப்பும் போட்டு சாப்பிட்டிங்கன்னா வேறு மாதிரி இருக்குங்க. இது வந்து மட்டன் ஈரல் எத்தனை தேக்ஸாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு ஐட்டம்ஸ் வந்து நிறைய வச்சுருக்காங்க மெனு. அதுவும் எஸ்பெஷலி ஒன்லி மட்டன் மட்டன் மட்டன், இது ஒன்று தாங்க அவங்க கடையில் வந்து ப்ராய்லர் சிக்கன் வச்சுருக்காங்க. இங்கே சிக்கன்னா ப்ராய்லரில் சில்லி சிக்கனும் ப்ளஸ் அந்த நாட்டுக்கோழி வறுவல் மட்டும்தான். முட்டை பரோட்டா அடிக்கிற ஸ்டைலே மதுரையில் வந்து வேறு லெவலுங்க. ஏன் அவங்க ஊரில் மட்டும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து அந்த நம்ம நார்மலாக பல இடங்களில் வந்து பழைய பரோட்டாவை தான் வந்து போட்டு முட்டை பரோட்டா அடிப்பாங்க. ஒன்று காலையில் சுட்டதாக இருக்கும் இல்லை நைட் சுட்டதாக இருக்கும். இவங்க அன்னன்னைக்கு செஞ்சு அதை வந்து ரொம்ப பவுடர் ஆக்கிடுறாங்க. நம்ம நார்மலாக சில இடங்களில் வந்து கையில் பிச்சு போடுவாங்க, இவங்க அந்த மாதிரி இல்லாமல் மிக்சியில் அடித்தா இந்த மாதிரி இருக்குமோ அந்த அளவுக்கு ஃபைனாக பொடி பண்ணி அதுக்கப்புறம் முட்டை ஊற்றி அடித்து கொடுத்தாங்கன்னா வேறு மாதிரி இருக்குங்க. நான் அப்படியே சொன்ன மாதிரி இவங்க கடையில் நம்ம ஒன்று ரெண்டுலாம் இல்லைங்க, போட்டாங்கன்னா ஒரு கல் ஃபுல்லாகவே ஃப்ரை தான் போடுறாங்க. அந்த அளவுக்கு ஆர்டர் வருதுங்கிறத தாண்டி அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப ரொம்ப செமையாக இருக்குது. மதுரையில் பல இடங்கள் நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க, மறக்காமல் இந்த பவர் கடையை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படின்னா வெங்காயம் மசாலா கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு ரெடி பண்ணி பார்ப்பாட்டாக ஒதுக்கினதுக்கப்புறம் என்ன ஆர்டர் வருதோ அந்த ஆர்டருக்கு தகுந்த மாதிரி அந்த ஃப்ரையை அடிச்சு கொடுக்குறாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதிகமான மசாலா அந்த மாதிரி இல்லாமல் அளவான மசாலா. மெயினாக இவங்க யூஸ் பண்ணக்கூடியது வந்து அந்த மிளகு சீரக பொடி தாங்க. அது வந்து பார்க்குறக்கு ரொம்ப என்னடா சிம்பிளான ஒரு காம்பினேஷனாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். அது அந்த இலையில் வச்சு அந்த வேர்த்து விறுவிறுக்கே நீங்கள் அதை சாப்பிட்டீங்கன்னா அடா 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 இப்போவே எனக்கு மறுபடியும் மதுரை போய் சாப்பிடணும் போல் இருக்கேன், வேறு வழி இல்லை நான் டயட்டில் வேறு இருக்கேன். ஸோ இப்போ இவங்க கடையோட ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதை என்ன டிஷ் செஞ்சாலும் அப்போவே சூடாக ஃப்ரை பண்ணி நமக்கு கொடுப்பாங்க. ரெண்டாவது இதோட காஸ்ட்டில் எந்தளவுக்கு இருக்கும்னு நீங்கள் யோசிக்கலாம். ஒரு 100 ரூபா கொண்டு போனீங்கனாலும் வயிறு நிறைய திருப்தியாக உங்களால் சாப்பிட முடியும். ஒரு நான்வெஜ் ஃபுல்லாக நீங்கள் வயிறு நிறைய நான்வெஜ் சாப்பிட்ணும், ஒரு 200 ரூபா இருந்தால் போதும், அந்த அளவுக்கு திருப்தியாக ஒரு ஆள் சாப்பிட முடியும். கேட்டிங்கன்னா நான் மதுரை விசிட் பண்ணேன்னா எப்போவுமே நான் பவர் கடையில் மறக்காமல் அவங்க கிடைக்கக்கூடிய அந்த இட்லியும் ஆட்டுக்கால் பாயாவும் ப்ளஸ் அங்கே கிடைக்கக்கூடிய இடியாப்பம் சுக்கா கிரேவிங் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. முதல் முதல் இந்த கடை இந்த அளவுக்கு ஒரு 4 டேபிள் தான் போட்டிருந்தாங்க, இப்போது கடை கஸ்டமர்ஸ் நிறையா வரங்காட்டி வெர்ஷன் 2.0 உங்கள் கறி கடையை எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்போ அங்கேயும் ஒரு 10 டேபிள் போட்டாங்க. ஏன்னா நிறைய ஃபேமிலி கஸ்டமர்ஸ் இங்கே வராங்க, அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் கம்ஃபர்டபுளாக கொடுக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்க கடையில் வந்து சாப்பிட்றவங்கள தாண்டி பார்சல் நிறையா போகுது. மதுரைக்காரங்கனாலே மீசிலாம் பயங்கரமாக வச்சு கோவக்காரங்களாக இருக்குன்னு சொல்லுவாங்க, பட்டு சிரித்த முகத்தோட ஒரு சந்தோஷமாக புன்சிரிப்போட எல்லாத்தையும் வர வைக்கிறாங்கன்னு தான் நான் சொல்ல முடியும். இந்த கடையோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எல்லா ஃபுட்டுமே வந்து வாழையில தான் சர்வ் பண்ணுறாங்க. அங்கே இன்னிலேருந்து அவுட் வரைக்கும் உங்களுக்கு அந்த மசாலா மனம் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் பவர் குறைஞ்சி போனாலும் அங்கே போனீங்கன்னா அந்த மசாலா மனத்துக்கும் அவங்க செய்கிற டிஷ் ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பவர் ஏறிடுங்க. பூஸ்ட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜின்னு எல்லோரும் சொல்லுவாங்க. பவர் கடை இஸ் த சீக்ரெட் ஆஃப் கொங்கு நாட்டு கடற்கஜன் எனர்ஜி, இதுதான் உண்மை.
அவங்க கடையில் நீங்கள் எல்லா விதமான மட்டன் ஐட்டம்ஸும் உங்களால் டேஸ்ட் பண்ண முடியும். நல்லி, ஆட்டுக்கால் பாயா, குடல் கறி, தலைக்கறி, மூளை, சுத்துக்கொழுப்பு. நார்மலாக வந்து இதை வந்து சிலிப்பி குடல்னு அவங்க சொல்லுவாங்க. இந்த சுத்துக்கொழுப்பு வந்து குடல் புண்ணுக்கு அவ்வளோ நல்லது. நம்ம ஊரில் அதிகமாக அது பிரபலம் இல்லை, பட் மதுரை நான் சவுத் தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸ். இதெல்லாம் நீங்கள் வந்து அங்கே மறக்காமல் ட்ரை பண்ணணும். இவங்க கடையில் ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன், ரத்த பொரியலில் சூப் ஊற்றி கொடுப்பாங்க, மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. உங்களில் ஒருவன் நான் கொங்கு நாட்டு கடற்கஜன், உங்களை அடுத்த வீடியோவில் வேறு தரமான சம்பவத்தில் மீட் பண்ணுறேன். டாடா, பாய் பாய்.